ஜீரோ பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் டெய்லியும் அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறது மூலியமாக ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை மைவி த்ரீ ஆயிரம் வந்து கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஐடி உங்களுக்கு வந்தவொடனே நீங்களும் ஏன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்குற வீடியோ என்ன அப்படின்னா எஸ்எஸ்சியிலிருந்து ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கண்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த வேக்கண்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து அந்த வே என்ன பதவிக்குள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிகேஷன் விட்டுருக்காங்க எப்போ கடைசி டேட்டு எப்படி வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது என்னென்னலாம் எக்ஸாம் வைக்க போகிறாங்க இது எல்லாமே இந்த நோட்டிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இருக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த தகவல் முழுக்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வந்து வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலாகிராம் குரூப் இருக்குது ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக்கும் இருக்குது நம்ம அஃபிஷியல் சேனல்ஸில் நம்மளாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் மூலியமாக வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரனாலும் மற்ற மீடியா சோசியல் மீடியா மூலிமா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெறலாம் ஸோ நம்மளை சோஷியல் மீடியாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கால்ஃபர் பண்ணி பண்ணியிருக்காங்க என்ன வேக்கண்ட்டு அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் அப்புறம் அவில் தார் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்பார் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலியிடங்கள் சரிங்களா இதில் பொறுத்தவரட்டும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஓகேங்களா ஆன்லைனில் உங்கள் பேமெண்ட் எல்லாமே முடிச்சது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதினேழு தான் கடைசி மிட் நைட் வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் ஆஃப்லைனில் சலான் எடுத்து கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் கடைசி அதுவும் மிட் நைட் வரைக்கும் தான் சரிங்களா சலான் வந்து ஆஃபீஸு அதாவது பேங்க் ஹாலிடேஸு இது எல்லாமே போக நீங்கள் கடைசியாக உங்களோட பேமெண்ட் அப்டேட் ஆகிறதுக்கான டைமு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ் வந்து எக்ஸாம் இருக்க போகுது அது எப்படின்னா ஏப்ரல் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மல்டி டாஸ்கிங் ஃபோர்ஸ் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவில்லர் அந்த மாதிரி இது வந்து வச்சுருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது வேக்கன்சி அதாவது அப் அப்ராக்சிமேட்லி அதாவது தோராயமாகன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேக்கண்ட்டு அதிகரிக்கலாம் சரிங்களா அப்புறம் அவில்தார் ஓகேங்களா அவில்தாரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தொம்பது கொடுத்துருக்காங்க வேகன்சியை அதிகரிச்சாங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கறதுனா இந்த மெத்தடில் போய் நீங்கள் வந்து வேக்கண்ட் டீட்டெயில்ஸு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கேண்டிடட் கார்னர் எஸ்எஸ்சி வெப்சைட்ல வந்து கேண்டிடட் கார்னரில் போய் நீங்கள் வந்து டென் டிவிட்டி வேக்கன்சி இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் பொறுத்த எல்லா கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் தனித்தனியாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் ரிசர்வேஷன் தனித்தனியாக இருக்குது அது நீங்கள் எந்த டைப் டிசேபிலிட்டி இருக்காது சொல்லி அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு இதுன்னு பார்க்குறப்ப எலிஜிபிலிட்டின்னு பார்க்குறப்ப சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லைன்னா நேபாள் இல்லைன்னா பூட்டான் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இருக்கணும் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் இது காமனாக தான் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது இது காமன் அதாவது நீங்கள் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலிருந்து லாஸ்ட் நாட் லெஸ் தென் ரெண்டாயிரத்தஞ்சுக்குள்ளே பிறந்திருக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க ப்ளஸ் உங்களுக்கு இந்த வே வேலை மட்டும் இந்த இந்த இதுக்குமான ஏஜ் மட்டும் தானா அப்படின்னா கிடையாது அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து தனித்தனியாக வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுற டைமில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமானு கேட்கும் அதை நீங்கள் எஸ்ஸுன்றதை கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வரும் சரிங்களா அப்ளை பண்ணுறப்ப தெளிவாக பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதும் நான் வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் சரிங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு அன்னைக்கு நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் மட்டும் பாஸ் பண்ணி தான் போகும் அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வித்தகுதி நீங்கள் பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மற்றபடி அவங்க அதிகமாலாம் எதுவுமே கேட்கல ஜஸ்ட்டு வந்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் சென்டர்ஸை நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாடு சவுத் ஜோனு நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்குது சேலம் இருக்குது திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஹைதராபாத்து அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த ஆந்திரா பக்கம் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்குது நம்மளுடைய டீட்டெயில்ஸும் பார்க்குறப்ப இது மட்டும்தான் இதெல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது ஓகேங்களா மீதெல்லாம் ஹைதராபாத் அந்த மாதிரி இருக்கிறது போயிடும் ஸோ ஓகேங்களா சவு ஜோனில் இருக்கிறது அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நார்மலாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் மட்டும்தான் ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவிள்தாராக நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடி டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஹைட்டு வெயிட் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வாட்டி இங்கிலீஷு ப்ளஸ்ஸு ஹிந்தி கூட மற்ற லாங்குவேஜஸ் அதாவது பதிமூணு லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழும் இருக்குது மத்திய அரசு தேர்வுகளை இப்போ தமிழை எதலானு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா அதில் வந்து நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் இந்த ரெண்டு மாதிரி பேப்பர் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மெயின் கேஸ் இது ஹிந்தியும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா பேப்பர் கொஷின் பேப்பர் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது நம்ம ஆன்லைனில் தான் நிலத போகிறோம் அதனால் வந்து நம்மளை அதை வந்து பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா கம்ப்யூட்டர் பைஸ் எக்ஸாம் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் மே மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மா இது அப்ஜெக்டிவ் டைப் ஆப்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பைஸ்னால் நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நியூமெரிக்கல் மேத்தமேட்டிக்னால் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பேஸ் பண்ணி புக்ஸோ இல்லை அதை பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸோ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே போதும் இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவில்தார் அவில்தாராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வாக்கிங் ஓகேங்களா பதினஞ்சு நிமிஷத்தில் ஆயிரத்தி அறநூறு மீட்டர்ஸ் பதினஞ்சு நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்கிங் நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருபது நிமிஷத்தில் நீங்கள் வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்குது ஓகேங்களா எவ்வளோ ஹைட்டுனா நூற்றம்பத்தேழு ஹைட் இருக்கணும் மேல் கேண்டட்டுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல் கேன்டட்டுக்கு ஃபீமேல் கேண்டட்டுக்கு நூற்றி ஐம்பத்திரெண்டு இருந்தாலும் போதும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மற்றபடி வந்து இதில் இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற ஃபீமேல் கேண்டடேட்டுக்கும் முழுக்க முழுக்க ஃப்ரீ ஓகேங்களா எந்த கம்யூனிட்டிலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அதனால் லேடிஸும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் லேடிஸ் ஸாரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்